வணக்கம். வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள்ங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு க்ரூ 4 ஃப்ரீ பேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது? மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான சிலபஸ் என்ன, ஷெடியூல் என்ன, மெட்டீரியல், PDF, வீடியோ கிளாஸா, டெய்லி டெஸ்ட்டு நடக்குமா, வீக்லி டெஸ்ட்டு நடக்குமா, அது ஆன்லைனில் நடக்குமா, PDF கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படிங்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு TNPSC குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இந்த பேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கான சிலபஸ் என்ன, குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 4 சிலபஸில் நான் நம்ம கம்யூனிட்டி போஸ்டரில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். TNPSC குரூப் 4 ஃப்ரீ பேட்சில் புக் வைஸ் நடத்தலாமா, இல்லை சிலபஸ் டாபிக் வைஸ் நடத்தலாமா, இல்லை உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சிலபஸ் டாபிக் வைஸ் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம அதான் பண்ண போகிறோம். ஏன் அப்போ புக் வைஸ் நம்ம நடத்த மாட்டோமா அப்படின்னா, கிடையாது. ஃபஸ்ட்டு சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம படித்து முடிச்சிடணும், அதன் பிறகு புக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் டாபிக் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம், அதன் பிறகு புக் ஸ்டாண்டர்ட் வைஸ், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதன் பிறகு டெஸ்ட் எழுதுகிறோம், அதை ரிவிஷன் பண்ணுறோம், மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட்டு வைக்கிறோம். இது எல்லாமே இருக்குது. சரி, இந்த பேட்ச் பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் 4 சிலபஸ். குரூப் 4 சிலபஸில் எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் என்ன, இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப தாமதமாக நான் கொடுக்குறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஷெடியூல் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மெட்டீரியல் PDF நான் ஷெடியூல் கொடுத்ததுக்கு பிறகு குரூப்பில் அப்படியே இதுக்கான மெட்டீரியலும் அனுப்பிடுவேன், சரிங்களா? இப்போ நீங்கள் 10th இந்த சாப்டர் படிக்கணும்ப்பா அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன் இந்த மெட்டீரியலை. அதன் பிறகு உங்களுக்கு டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ்லேருந்து வீடியோவும் கிளாஸாக நடத்திடுவேன். ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய வீடியோஸ் வந்து நிறையவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் அகைன் உங்களுக்கு கொடுத்துறேன். டெய்லி டெஸ்ட் இருக்க போதுங்க இந்த குரூப் 4 பேட்சில். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். டெய்லி டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மார்னிங் வைக்கலாமா, இயர்லி மார்னிங்? இன்றைக்கி நான் ஒரு இப்போ சிந்துவெளி நாகரிகம் ஒன்று கொடுக்குறேன், அதை வந்து ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாமா, அல்லது காலையில் வைக்கலாமா, அல்லது நைட்டு வைக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். சார், நான் ஆல்ரெடி டெலகிராம்லேயே கேட்டிருக்கேன். அதன் பிறகு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இருக்க போகுது. அப்போ இந்த குரூப் 4 பேட்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோ கிளாஸாகவும் கொடுத்துட்றேன், டெய்லி டெஸ்ட்டும் வச்சுறேன், ஆன்லைன் எக்ஸாமும் வச்சுறேன், அதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துறேன். ஸோ இது வந்து முற்றிலும் என்னதுன்னா இலவசம், சரிங்களா? ஸோ வெற்றி அடைவோம் TNPSC இந்த சேனல்லேருந்து நான் இந்த குரூப் 4 பேட்ச், ஆல்ரெடி போயிட்டுருக்க குரூப் 2 பேட்ச், இந்த ரெண்டுமே இலவசமாக தான் நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு பெய்டு கிளாஸ்லாம் இது கிடையவே கிடையாது, முற்றிலும் இலவசம் தான். அதனால் இதனுடைய அருமை தெரியாமல் யாராவது படிக்காமல் இருக்காதிங்க. குரூப் 4க்கு படிக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இந்த அடுத்த வாரத்திற்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வாரம் வாரம் நான் ஷெடியூல் கொடுப்பேன். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, டீச்சர் சொல்லிடுவாங்க இன்றைக்கி இதை நடத்தி முடிச்சுட்டு இன்றைக்கி இது உங்களுக்கு ஹோம்ஒர்க், நாளைக்கு இதை பண்ணிட்டு வரணும், அதில் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிப்போம். ட்ரில் டெஸ்ட்டில் நம்ம அட்டன் பண்ணிப்போம் இல்லையா, அதே போல தான் இந்த பேட்ச் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு ஒரு ஆள் உட்காந்து படின்னு சொன்னால் தான் நம்ம கொஞ்சமாவது படிப்போம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி ஒரு டார்கெட் கொடுப்பேன், அதே போல் வீக்லி டார்கெட்டும் இருக்க போகுது. சரி, நம்ம அதை ஷெடியூல் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே படிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 டிஸ்லைக் போட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது, பட் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து படிக்கிறவங்க கிடையாது. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு அதனுடைய ஒர்த்து தெரியும், அதனுடைய அருமை தெரியும், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இன்றைக்கி காலையில் ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி தாழ்த்தி பேசுகிறவங்க, நம்மளை பற்றி தாழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அது மட்டும்தான் நம்ம படிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம்.
வெற்றி அடைவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம வீக்லி பிளான் நம்ம கொடுக்க போறோம். இந்த வீக்லி பிளான் உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே இருக்க போகுது. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த வீக்லி பிளான் இருக்கும். இந்த வீக்லி பிளானில் நீங்கள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை படிக்க போகிறீங்க, சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் படிக்க போகிறீங்க. அதன் பிறகு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும், அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் 6 மணிலேருந்து சண்டே மார்னிங் 10 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மார்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும், ஃபஸ்ட்டு 10th ரேங்கில் வரணும். அப்படி ஃபஸ்ட்டு 10 ரேங்கில் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு க்வெஸ்சன் பேப்பர் கிடைக்கும், ஆன்சர் கீ கிடைக்கும், நம்ம அதை வச்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எந்தோட படிக்கிறவங்க சாட்டர்டே ஈவினிங் 6 மணிலேருந்து சண்டே மார்னிங் 10:00 வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, வீக்லி பிளான் மண்டே டு சாட்டர்டே. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் உங்களுக்கு அறிவியல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த அறிவியல் சயின்ஸில் நீங்கள் நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட், வெப்பம். இந்த தலைப்பு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த தலைப்புக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா 6th சயின்ஸ் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் ஹீட் வெப்பம் அப்படிங்கக்கூடியதும், 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய 7th சாப்டர் ஹீட் வெப்பம், இந்த 2 சாப்டரையும் நீங்கள் சயின்ஸுக்காக படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இதனுடைய டெய்லி காலையில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஷெடியூல் வந்து நான் டெய்லி காலையில் நம்ம குரூப்பில் வந்து PDFவும் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு ஜியாகிரஃபி, இரண்டாவது தலைப்பு சிலபஸில் எப்பவுமே இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ். நான் அதுக்காக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ்க்காக நம்ம வெற்றியடையும் சேனல் சார்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஜியாகிரஃபி புவியியலுக்கு இந்த வாரம் நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் 10th சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய இந்தியா காலநிலை 2nd சாப்டர், சரிங்களா? இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வெற்றியடையும் சேனலில் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கவலையே வேணாம். இதுக்கான நோட்ஸ் நான் வந்து எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணி நமக்கு ஆன்லைன் கிளாஸ் அதாவது வீடியோவாகவும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் நம்ம சேனலில். அடுத்ததாக 3rd ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், சரிங்களா? ஸோ சிந்துவெளி நாகரிகம் இந்துஸ் வெலி சிவிலைசேஷன், இதுக்கு நீங்கள் 4 சாப்டர்ஸ் படிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3rd சாப்டர் இந்துஸ் வெலி சிவிலைசேஷன், அதன் பிறகு 9th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய 2nd சாப்டர், அதில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அதன் பிறகு 11th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய 1st சாப்டரில் சிந்துவெளி நாகரிகம் படிக்கணும். அதன் பிறகு 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய 2nd சாப்டர் சிந்துவெளி நாகரிகம். இந்த 4 சாப்டர்ஸும் நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்கு படிக்கணுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நமது வெற்றியடையும் சேனலில் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 30-35 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ சிந்துவெளி நாகரிகம். விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 4 சாப்டர்ஸையும் நீங்கள் படிங்க. அந்த வீடியோவில் இந்த 4 சாப்டர்ஸையும் தொகுத்து நான் ஒரு 35 நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு படிங்க, அல்லது படிச்சுட்டு வீடியோ பாருங்கள். அப்படி இல்லை நான் வந்து புத்தகத்தை பார்த்து படிச்சிருக்கேன்னா உங்களுடைய இஷ்டம், நீங்கள் படித்தா போதுமானது, சரிங்களா? அடுத்ததாக பார்க்கலாம். பிறகு இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல் அப்படிம்போம். ஸோ இதுக்கு இந்திய அரசியலமைப்பு நீங்கள் பாலிட்டி சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு 3-4 படிக்கிற மாதிரி வரும். அப்போது நீங்கள் அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், 12th ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய 1st சாப்டர் இந்திய அரசியலமைப்பு, 10th சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய குடும்பியல் பகுதி சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 1st சாப்டர் இந்திய அரசியலமைப்பு, அதன் பிறகு 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய குடும்பியல் பகுதி சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 2nd சாப்டர் இந்திய அரசியலமைப்பு. இந்த 3 சாப்டரையும் நீங்கள் படிக்கணுங்க. இந்த 3 சாப்டருமே நான் டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன், சரிங்களா? இந்த 3 தலைப்புகள் இந்த 3 சாப்டர்ஸுமே தொகுத்து உங்களுக்கு வீடியோ வரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் இந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்களோ அதுவும் இன்க்ளூட் பண்ணி அந்த வீடியோவில் வரும். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு INM இந்திய தேசிய இயக்கம், குரூப் 2 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும், ரொம்பவே ஒரு எளிமையான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INM. கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு நான் சொல்கிறது என்னென்னா அதிகமான பாடங்கள் தான் சொல்கிறேன், 10 ஒரு 12 பாடங்கள் மட்டும் படித்தா போதும் இந்த INMக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது, சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்திய தேசிய இயக்கம் இதுக்கு நீங்கள் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய அல்லது 10th ஃபுல் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் 7th சாப்டர் காலனியத்துக்கு எதிரான இந்திய தேசியத்தின் தோற்றம், சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் நீங்கள் இந்த வாரம் படிக்க போகிறீங்க, 10th சோசியல் சயின்ஸில் இருக்குது. இந்த சாப்டர் நான் டீச் பண்ணியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்லேயும் இது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதன் பிறகு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்கக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கு நீங்கள் நான் ரொம்ப குட்டியான சாப்டர் தான் கொடுத்துருக்கேன், என்னென்னா 6th
சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் பொருளாதாரம் அறிமுகம் எக்கனாமிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சாப்டர் நீங்கள் படித்தா போதுமானது சரிங்களா. இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வாரம். அது எப்போ ஒன்று டேட் கூட நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் நீங்கள் இந்த வாரம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில், கணக்கு புத்தகத்தில், மேக்ஸ் புத்தகத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தேடி படிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கான மொத்த மெட்டீரியலும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு அலைய வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இங்கே படிக்கணுமா அங்கே படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப வேணாம். உங்களுக்கு மொத்தமாகவே நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன் சரிங்களா. ஆல்ரெடி குரூப் டூ பேட்சுக்கு எல்சிஎம் நம்ம கொடுத்துருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம மொத்தமாக தொகுத்து கொடுத்துட்டோம். இதே போல் உங்களுக்கும் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிருச்சு. என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, முக்கியமானவங்களை யார், எங்கே தமிழ் எங்கே, எங்கே இங்கிலீஷ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ், நமக்கு குரூப் ஃபோர்க்கு சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்காக இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு கூட நம்ம தமிழ் இங்கிலீஷ் வந்து ஷுவராக படித்து முடிச்சிடலாம். ஆனால் விடாமுயற்சியோடு படிச்சிங்கன்னா மட்டும்தான் சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது தமிழுக்கு நீங்கள் வந்து புக்கு படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க, புது புத்தகத்தில் எங்களுக்குள்ளே எந்த சிலபஸ் டாபிக்கு புத்தகத்தில் எங்கே படிக்கணும் தெரில சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர். கிராமருக்கு நமக்கு பள்ளி புத்தகங்கள் வந்து பார்த்து தான் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியமே கிடையாது. ஸோ அந்த கிராமர் பகுதிக்காக நான் ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நாங்கள் தமிழ் லாங்குவேஜ் எடுத்துருக்கோமே, நாங்கள் புத்தகம் படிக்க வேணாமா அப்படின்னா உங்களுக்கு இருக்குது சரிங்களா. பார்ப்போம். தமிழ் எடுத்துருக்கோங்க, லாங்குவேஜ் தமிழ் எடுத்துருக்கோங்களுக்கு டென்த்து தமிழில் செய்யுள் உரைநடை இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 இயல் இருக்குங்க. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம ஆரம்பகால வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், குரூப் ஃபோர்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th டென்த்து போகாதீங்க. 10th சிக்ஸ்த்து வாங்க உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னா 9th and 10th தான் கேட்பாங்க. அப்போ நம்ம 10th வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நல்ல மார்க் எடுக்கலாம், கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கலாம் சரிங்களா. அப்போது 9 இயல் இருக்குது. இந்த வாரத்தில் இந்த 9 இயலையும் படித்து முடிச்சிட முடியுமா? நீங்கள் கொடுத்துருக்க ஜிஎஸ் கொடுத்துருக்கீங்க, அதையும் நம்ம படிக்கணும், தமிழையும் படிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 9 இயல் நீங்கள் படிக்க வேணாம், 4 இயல் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு 4 இயல் படிக்க போகிறீங்க. அந்த 4 இயலில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நான் வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், கடந்த 2 இலக்கணம் டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கோம். லாஸ்ட் வீக் பண்ண வேண்டியது முடியல, இந்த வாரம் நமக்கு இலக்கணம் வந்து டீச் பண்ணி நான் வீடியோ கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். 10th தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 இயல் இந்த வாரம் படிங்க, அடுத்த வாரம் ஒரு 5 இயல். அப்போ 2 நம்ம 10th தமிழை நம்ம முடிச்சிடலாம். அதன் பிறகு 9th இருக்குது, அதே நம்ம எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதுதான் குரூப் 4 ஸ்டூடெண்ட் நீங்கள் படிக்க வேண்டிய ஷெடியூல்னு கேட்டிருந்தீங்க. இது வீக்லி பிளான் நான் கொடுத்துட்டேன், இதோட முடியலைங்க, டெய்லி பிளான் இருக்குது, வாங்க போகலாம். டெய்லி டாக்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதன்படி நம்ம திங்கக்கிழமை அதாவது 13 நம்ம படிக்க வேண்டிய படம் சிந்துவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரி நம்ம படித்து முடிச்சிடணும் சரிங்களா. படித்து முடித்து அன்றைக்கி நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடணும். அதன் பிறகு 14 இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியிலேருந்து நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இந்திய காலநிலை இதுவும் உங்களுக்கு கிளாஸாக வந்து நடக்கும். அதன் பிறகு 15 பொருளாதாரம் அறிமுகம் ரொம்ப ரொம்ப குட்டி சாப்டர் எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்ப்போம், அது நம்ம பார்த்துடலாம். காலநிலத்துக்கு எதிரான இந்திய தேசிய இயக்க தோற்றம் எதுவும் INMலேருந்து நம்ம பார்ப்போம். அப்போது இந்த 15 நீங்கள் 2 படிக்கணும். 16 வெப்பம் ஹீட் சயின்ஸ்லேருந்து இந்த சாப்டர் படித்து முடிச்சிருக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய நாளில் அன்றைக்கி இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு வீடியோவும் அப்லோட் ஆயிரும், வகுப்புகளாக வீடியோவும் அப்லோட் ஆயிரும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆப்டிடியூட்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போது இந்த 5 நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களாக சொல்லிட்டேன், இதில் டெய்லியும் நீங்கள் தமிழையும் ஆட் பண்ணிட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க. ஒரு நாளைக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 படிக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னா 2 படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் மேக்ஸும் பார்த்துட்டு வாங்க, தமிழும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு டெய்லி தமிழ் மேக்ஸ் அதுவும் நம்ம வீடியோவாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கவலைப்பட வேணாம், இதுதான் நீங்கள் கேட்ட ஷெட்யூல்.
இன்றைக்கி ஒரு எந்தோடு படிப்பீங்க. இதே எனர்ஜி லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடித்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கக்கூடிய நியூஸ் உங்களுக்கு வர வரைக்கும் இந்த எனர்ஜியை நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படியே உங்கள் கூடயே கூப்பிட்டு வந்துடுங்க. இது ஃப்ரீ தானே, ஸோ இதோடைய ஒர்த்து இவ்வளோதான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வேணாம். நீங்கள் காசு கட்டி படிக்கிறத என்ன படிப்பீங்களோ அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு, அந்தளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல, அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். முயல்வோம், வெல்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.